உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளுங்கள். சிவசக்தி ஜோதிட நிலையம், பண்டிட் சிவசங்கர், ஆந்திர பிரதேஷ், இந்தியா. செல் +91 98491 377 44. வெப்சைட் www.pandit-sivashankar.com. நான் தேசிய ஜனநாயக ஆசி சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் பாலசேகரம் பேசுகிறேன். உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்தில் பாதுகாப்புக்கு மத்தியில் பாடசாலையில் மூன்றாம் தவணை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக மத்திய சுகாதார அமைச்சினால் ஒரு சுற்று நிருபம் வெளியிடப்பட்டு அந்த சுற்று நிருபத்துக்கு அமைய பாடசாலையில் ஆரம்பித்து நடக்க சொல்லி கல்வி திணைக்களங்களுக்கும் பாடசாலை அதிபர்களுக்கும் ஒரு தெளிவூட்டல், ஒரு கைட்லைன் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அறிவுறுத்தல் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படி இருக்குங்கிறது பாடசாலை அதிபருக்கும் கல்வி அதிகாரிகளுக்கும் தெரியுமே தவிர பெரும்பாலான ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியாது. ஆகவே அது சம்மந்தமான ஒரு தெளிவூட்டல் இவங்க செய்யலை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாதனால தான் இன்றைக்கி ஆசிரியர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு கொத்தனி உருவாகி இருக்குது. உங்களுக்கு தெரியும், தனிமைப்படுத்தப்பட்ட சில கல்வி வலயங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட ஆசிரியர்களை சில கல்வி பணிப்பாளர்கள் கட்டாயம் பாடசாலைக்கு வர சொன்னதன் காரணமாகத்தான் அந்த பாடசாலையை மூட வேண்டிய ஒரு துர்பாகிய நிலையும் உருவாகியிருக்கு. அதே மாதிரி மாணவர்கள் மத்தியிலையும் கொத்தனி உருவாகிறதுக்கு காரணம் இந்த சுகாதார வழிமுறைகள் எப்படி அமல்படுத்தணும் பாடசாலையில் அப்படிங்கிற ஒரு முறை ஆசிரியர்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ தெளிவில்லை. அது சம்மந்தமாக பொறுப்பு வாய்ந்த கல்வி அதிகாரிகள் தெளிவூட்டப்படலை. மேலும் அந்த சுகாதார சுற்று நிருபங்களை முறையாக கடைபிடிக்கலை அப்படிங்கிறது எங்களுடைய கவலை. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்ன சொன்னால், கல்வி அமைச்சின் செயலாளர் ஒரு சுற்று நிருபத்தை வெளியிட்டிருக்காரு. அண்மையில் ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் வந்து விசேட தேவை இல்லாமல் பாடசாலைகளுக்கு அழைக்கப்பட வேண்டாம், அவங்களுக்கு இந்த விடுமுறை வந்து ஒரு விசேட விடுமுறையாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி அதை அறிவிச்சிருக்காரு. அப்படி அறிவிச்சிருந்தும் அநேகமான பாடசாலைகளில் ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் வர வைக்கப்படுறாங்க. ஆகவே ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் வந்து பாடசாலையில் காலையிலேருந்து காலையில் 7 மணி முதல் 2:30 வரைக்கும் அவங்களுக்கு எந்தவித வேலையும் இல்லாமல் பாடசாலைகள் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே இது வந்து அந்த சுற்று நிருபத்துக்கு முரணான ஒரு விடயமா இருக்குது. அதே போல் ஆரம்ப பிரிவு பாடசாலை மாணவர்களும் சில பாடசாலைகளில் கலரில் வந்து அவங்களோட கற்பித்தல் செயற்பாடுகள் நடைபெறதான் அறிவிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் கல்வி அமைச்சின் செயலாளர் ஒரு சுற்று நிருபம் அனுப்புவாரா இருந்தால் அந்த சுற்று நிருபத்தை கல்வி அதிகாரிகளும் பாடசாலை அதிபர்களும் முறையாக பின்பற்றணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இது நடைமுறைக்கு வருதில்லை அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயத்தை இங்கே நாங்கள் குறிப்பிடணும். உங்களுக்கு தெரியும், கல்வி அமைச்சில் சுற்று நிருபம், ஆசிரியர் இடமாற்ற சுற்று நிருபம் வெளியிட்டிருக்கு. இதுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊடக சந்திப்பின் போது கடந்த காலங்கள் நாங்கள் வலியுறுத்தி வந்த விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சுற்று நிருபங்களை முறையாக கடைபிடிங்க, கல்வியில் ஒரு ஒழுக்க நெறிகளுக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 8 வருடத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்களை தான் இடமாற்றம் செய்யணும். அந்த சுற்று நிருபத்தில் இருந்தாலும் கூட சில நேரங்களில் வந்து 10 வருடம் 15 வருடம் உள்ள ஆசிரியர்கள் தொடர்ந்து ஒரு பாடசாலையில் சேவையாற்றுறாங்க. 4 வருடம் 5 வருடம் உள்ள ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்படுறாங்க. அவை இடமாற்றத்தை தீர்மானிக்கிறது வந்து ஆசிரியர் இடமாற்ற சபையா அல்லது அதிபர்களா அல்லது வேறு ஏதாவது செல்வாக்குகளை பயன்படுத்தி ஆசிரியர் இடமாற்றம் பண்ணப்படுறாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுகுது. காரணம், ஆசிரியர் இடமாற்ற சுற்று நிருபத்துக்கு முரணான வகையில் ஆசிரியர் இடமாற்றங்கள் நடைபெறுமா இருந்தால் அந்த சுற்று நிருபம் வந்து பயனற்றதாக மாறுது. அதே மாதிரி அதிபர்களுக்கான இடமாற்றங்களும் இங்கே முறையாக நடைபெறாது, கல்வியில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும். பெரும்பாலும் மத்திய மாநிலத்தில் நிறைய இடங்களில் பாடசாலை அதிபர்கள் 15 வருடம் 20 வருடம் ஒரே பாடசாலையிலிருந்து ஓய்வு பெறுற சம்பவங்களும் நடந்திருக்குது. எனவே இவற்றை கருத்தில் கொண்டு பொறுப்பு வாய்ந்த கல்வி அதிகாரிகள் முன் வந்து இந்த குறைபாடுகளை நீக்கிறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய தேசிய ஜன ஆசிரியர் சங்கத்தின் முக்கிய வேண்டுகோளாக அமைகிறது. இந்த தேசிய அங்கர் கைத்தறி பயிற்சி அதிகார சபையினரால் இன்று ஆரம்பி